And it's about a period looking at a sapper drama. You know, what a che mutabolum? What a chosen mutabolum? Either mutapurile, then mutta, very muttaia, mutapurile, mutapolum, mutta. Even then a pirimutia, the Vatamutia, I stand standing. No Atham Tabras out to come on. Say, now, first on the taste of the rank. Taste about a lot. Mutta puril. Pulling at the other day. Mutta taste about there. I'll already start to get it in the upper room. Mutta Kulambu, what a chosen Mutta Kulambu. நல்லா தான் இருக்குது இது குழம்பு மாதிரி இருக்கு கோழி குழம்பு மாதிரி இருக்குது இல்ல முட்டை குழம்பு தான் கொஞ்சம் கெட்டியா வச்சிருக்கு சரி ஸ்டார்ட் பண்ணலாமா வாசனை சூப்பரா இருக்கு சோறு பல 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 இருக்கு முள்ளு முட்டையா அப்படியே இருக்குதா முள்ளு முட்டை அப்படியே வச்சாச்சு குழம்பு காலி பரவரம் தான் சமூகம் ஒரு குண்டா வச்சிருந்தியா குழம்பு போலாம் இப்போ ஒரு விடுதலை விடுகிற சொல்றேன் தாகம் தீர்க்கும் தண்ணீர் சொம்பு அந்தரத்தில் தொங்கும் அது என்ன வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பழைய விடுகதைகளுக்கெல்லாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிறைய பேர் பதிலும் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க ஒரு தடவை தப்பாக இருந்தாலும் நிறைய பேர் நல்லா சொல்லியிருந்தீங்க ஆனால் நிறைய கெஸ்ஸிங்கும் நிறைய இருந்தது அதில் கார்டு ஃபுல்லாகி டக்குன்னு கேமரா கட் ஆகி ஆயிடுச்சு அதான் ஏற்கனவே இருந்த ஸ்பேஸ் அப்படியே இது மூணுல எந்த முட்டை நல்லா இருக்குது பாயில்டு இல்ல குழம்பு போட்டுதான் அது எப்படி மஞ்சள் கறி இது இது கூட சந்தை நல்லா இருக்குது மஞ்சள் நடுவில் இருக்கா பாரு அப்படியே முட்டை மாதிரி வந்துருக்கு முட்டை அப்படியே இருக்குது
குழம்பு கூட நல்லா ருசி நல்லா இருக்குது. குழம்பு வச்சா நல்லா ருசியாக இருக்குது. அண்ணா இந்த சாப்பாடு என்ன வாங்கிக்கிங்க எடுத்துட்டு இருக்கேன். எடுத்தா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படியும் கொதிக்குது. இது குழம்பு இல்லையே, இது ரசம். ரசம் ரசமா? ஆ ரசம். ரசம் ஊற்றி முட்டைக்கு குழம்புக்கு ரசம் நல்லா இருக்குமா? இல்லை முட்டை குழம்பு சாப்பிட்டது சாப்பிட்டு செக் பண்ணுறது. நீ உழுவு மஞ்சளா இருக்கு. ரசத்துக்கும் மீன் வறுவல் பண்ணா நல்லா இருக்கும். பதிமூணு இருபத்தஞ்சி. தேன் குடிச்சிட்டீங்களா? தேன் வீட்டில் இந்த உடச்சி போட்ட முட்டை குழம்பும் முட்டை பொரியல் முட்டை அவியல் வெள்ள சோறு சாப்பிட்றது எனக்கு 13:20 25 செகண்ட் ஆச்சு. நல்லா இருந்தது. முட்டையை உடச்சி ஊற்றி சாம்பார் வைக்கிறது ஈஸியான வேலை. வீட்டில் வந்து எதுவும் குழம்புக்கு இல்லையே, காய் வாங்கலையே, கடி வாங்கலையே நினச்சிருந்தீங்கனாக்க இந்த மாதிரி செஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றினாக்க எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குது. இந்த ரெசிபி வந்து மிஸ்ஸஸ் சாப்பாட்டுறவன் சேனலில் இருக்கான், நீங்கள் பார்த்துக்குங்க. போன தடவை வந்து இந்த வீடியோ சாரி விடுகிற சொன்னது வந்து உடல் முழுதும் தங்கம், தங்கம் தலையில் பச்சை, பச்சை கிரீடம், பச்சை கிரீடம். இது வந்து நிறைய பேர் பதில் சொல்லிருந்தாங்க. அண்ணாச்சி பழம் தான் தங்கமாக இருக்கும், மேலே பச்சை கிரீடம் வச்சுருக்கோம். செடி வச்சுக்கிறனாலும் நிறைய வச்சுக்கிறேன், வளர்ந்து வரட்டும். பூ வர்றதுலேருந்து ஒரு ஒரு வீடியோ கட்டிகிட்டே இருக்கிறான். இந்த வீடு கதைக்கு வந்து எவ்வளோ பேர் பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த புல்லட் தாலி பூனையை போய் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டு, அது அதாவது இங்கேருந்து போகிறதுக்கு மட்டும் ஒரு 30,000 செலவு பண்ணிட்டு போனால் தான் முடியும் போல் இருக்குது. அதனால் நாங்கள் கொஞ்சம் அதை பின்வாங்கிட்டோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுடைய இது நல்லது தான் உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் அது நிறைவேற்ற முடியல, சாரி. ஏன்னா 30,000 செலவு பண்ணிட்டு போய் அங்கே போய் 2 நாள் தங்கிறது ரொம்ப ரிஸ்காக இருந்தால் விட்டோம். ஆமாம், நம்ம இங்கே தொழிலில் எல்லாம் நிறுத்திட்டு போகிற மாதிரி இருக்கும், அதனால தான் போக முடியல. 3 நாள் லீவ் போட்டோம், கஷ்டம் தான் விட்டு. பக்கமாக இருந்தால் எதாவது தான் செஞ்சிடலாம், ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தான் செஞ்சிடலாம், ஒரே நாளில் போயிட்டு வந்துடலாம். அதனால் அந்த புல்லட் தாலி வந்து ஏன்னா நிறைய நியூஸ் சேனலில் போட்டிருந்தப்பே இது சாப்பாடு ட்ராமாவில் மட்டும்தான் முடியும், சாப்பாடு ட்ராமாவில் தான் முடியும்னு நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தோம். எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. அதனால அது முயற்சியும் பண்ணிச்சு, அங்கேயும் பேசிச்சு. ஆனால் ரொம்ப தூரம், அது இல்லாமல் இங்கே எல்லாம் 2-3 நாள் நம்ம எல்லாம் தொழிலெலாம் நிறுத்திட்டு போகிறதுனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால முடியல. அதான் இன்ஸ்டாகிராமில் பொற்செலியன் எஸ்ஆர்னு புது ஐடி ஆரம்பிச்சிருக்கோம், அது மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. எஸ்ஆர்னா சாப்பாடு ட்ராமா. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாட்டு ராமன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். பாய் பாய். மறக்காமல் வீடியோவுக்கு வீடியோ உள்ள விடுகதை போட்டிருக்கு, அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.